ವ್ಯಾಸಾಯ ವಿಷ್ಣುರೂಪಾಯ ವ್ಯಾಸರೂಪಾಯ ವಿಷ್ಣವೇ ನಮೋ ವೈ ಬ್ರಹ್ಮ ನಿಧಯೇ ವಾಸಿಷ್ಠಾಯ ನಮೋ ನಮಃ. இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் கூறுகிறோம். வசிஷ்டருடைய குலத்தில் பிறந்தவர் வேதவியாசர். வியாசர் சிறந்த கிருஷ்ண பக்தர். அதோடு இல்லாமல் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வேதவியாசராக அவதரித்தான் என்பதுதான் புராணங்கள் கூறுகின்றன. வியாசர் வேதங்களை பிரித்து கொடுத்தவர். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு பகுத்தார். அதற்கு மேல் இதிகாச புராணங்களில் உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார். அவருடைய சிஷ்யர்கள் மூலமாக எத்தனையோ தர்மசாஸ்திரங்களை லோகத்தாருடைய நன்மைக்காக கொடுத்தார். வியாசர் எழுதிய நூல்களுள் பிரம்மசூத்திரம் மிக முக்கியமான நூல். உபனிஷத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் பிரம்மசூத்திரத்தில் வடித்து கொடுத்தார் வேதவியாசர். நம்முடைய பாரத தேசத்தில் உதித்த சிறந்த ஆச்சாரியர்கள், மகான்கள், அவர்கள் அனைவரும் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியுள்ளார்கள். நாம் தமிழகத்தில் அறிந்தவரை தெற்கு பாரத தேசத்தில் மூன்று முக்கியமான மதங்கள் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்று பெயர் பெற்றவை. இதில் அத்வைதாச்சாரியர் ஆதிசங்கர பகவத் பாதர். அவருக்கு முன்பேயும் பல ஆச்சாரியர்கள் உண்டு, ஆனால் சிறப்பாக பிரச்சாரம் செய்தவர் அவரே. அதே போல விசிஷ்டாத்வைதத்துக்கு பிரவர்த்தகர் ராமானுஜாச்சாரியர். அவருக்கு முன்பும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் உண்டு. அதே போல் மத்த சம்பிரதாயம் என்று வழங்கப்படும் துவைத சம்பிரதாயம், அதற்கு மத்வாச்சாரியர் பிரவர்த்தகாச்சாரியர். இம்மூன்று மகான்களும் எத்தனையோ அரிய பல கருத்துக்களை நமக்கு கொடுத்துள்ளார்கள். இதிலே ஆதிசங்கரால் பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரங்கள் பல, ராமானுஜாச்சாரியரால் பிரசித்தியடைந்தவர் இன்னும் பல க்ஷேத்திரங்கள், மத்வாச்சாரியரே பிரசித்தி பெற்றவை பல க்ஷேத்திரங்கள், மத்த சம்பிரதாயத்தோடு தொடர்பு கொண்ட க்ஷேத்திரங்கள் முக்கியமானவையாக விளங்குகின்றன. இன்று நாம் ஸ்ரீ ராமாயணத்தை சர்க்கம் சர்க்கமாக பார்க்கும் போது மத்த சம்பிரதாயத்துக்கு மிக முக்கியமான இடமாக கொண்டாடப்படும் ஒன்பது க்ஷேத்திரங்களுக்குள்ளே தாராபுரத்தை வந்து அடைந்துள்ளோம். இதை தாராபுரம் என்னும் சொல்லலாம், தாராபுரம் என்னும் கூறுகிறார்கள். இவ்விடத்தில் மத்வாச்சாரியரான வியாசராயர் அந்த சம்பிரதாயத்தில் சிறந்தவர். இச்சைக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னே அவதரித்தவர். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ராகவேந்திர சுவாமிகள் அவருக்கு பிற்பட்டு 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். வியாசராயராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஹனுமான் மூர்த்திகள் மொத்தம் 732. தான் வாழ்ந்த காலத்துக்குள்ளே அத்தனை ஆஞ்சநேய சுவாமியை பிரதிஷ்டை செய்தார். அதிலே தாராபுரத்தில் உள்ள ஹனுமந்தராயர் ஆஸ்தானத்தை தற்போது நாம் அடைந்துள்ளோம். ராகவேந்திர சுவாமிக்கே பெருமை சேர்த்தது மந்திராலயம், துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ளது. ஆனால் அதற்கொப்பதான பெருமை படைத்த தாராபுரமும் அமராவதி நதிக்கரையில் உள்ளது. அங்கும் மத்வமதத்தாலே ஏற்றம், இங்கும் மத்வாச்சாரியராலே ஏற்றம். மத்வமதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை பல முக்கியமான திருத்தலங்கள். அந்த ஒன்பது திருத்தலங்கள் மந்திராலயம் ஆந்திரத்தில் உள்ளது. உடுப்பி, சுப்பிரமணியம், தர்மஸ்தலம், முழுகாதல் இதெல்லாம் கர்நாடகத்தில் உள்ளது. ஸ்ரீமுஷ்ணம், திருக்கோவலூர், சோழிங்கபுரம், தாராபுரம் இவையெல்லாம் தமிழகத்தில் உள்ளன. இந்த ஒன்பது க்ஷேத்திரங்கள் நவரத்ன பிரதீக க்ஷேத்ராவளி என்று கொண்டாடப்படுகின்றன. அதில் ஒன்றான தாராபுரத்தை தான் தற்போது வந்து அடைந்துள்ளோம். அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட எண்ணிறந்த ஹனுமான்கள், அவர்களுக்குள் ஒரு ஆஞ்சநேயர் இங்கு எழுந்தருளியுள்ளார். வியாசராயருடைய காலம் 1447 இருந்து 1539 வரை. இவ்வாண்டுகளில்
732 ஆஞ்சனேயரை பிரதிஷ்டை செய்தார். அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்தான் இவர். அமராவதி ஆறை முதலில் தரிசித்துக் கொள்ளுகிறோம். நீண்ட நெடுங்காலமாக இருக்குமாறு அமராவதி பட்டணம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்திர பட்டணம், குபேர பட்டணம், அவர்களிடத்தெல்லாம் இருக்கும் ராஜசபை, அது அமராவதினு கொண்டாடப்படுகிறது. அந்த அமராவதி தான் இங்கு ஆறு. இரண்டு ஆறுகள் போய் காவிரியில் கலக்கின்றன. அதற்கு பிற்பாடுதான் காவிரி கிழக்கு நோக்கு ஓடி அகண்ட காவிரியாக பெருகி திருவரங்கத்துக்கு மேற்கே பிரிந்து வடதிருக்காவேரி தென்திருக்காவிரியாக ஓடி ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்கே கூடி மேலே பூம்புகார் காவிரி பூம்பட்டணத்தில் கடலை அடைந்து அங்கே கலக்கிறாள். காவிரியில் வந்து சேரும் ஆறுகள் பல, காவிரியிலிருந்து பிரிந்து போகும் ஆறுகள் சில. அப்படி இரண்டு ஆறுகள். ஒன்று திருமூர்த்தி மலையிலிருந்து புறப்படும் அமராவதி ஆறு. இது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஓடும் ஆறு. இது ஒரு தனிச்சிறப்பு. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடும் ஆறுகள் உண்டு, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடும் ஆறுகள் உண்டு. ஆனால் கிழக்கிலிருந்து மேற்காகவும் தெற்கிலிருந்து வடக்காகவும் அவ்வளவு எளிதில் ஆறுகள் ஓடா. ஆனால் இங்கு ஓடுகிறது. ஆக திருமூர்த்தி மலையிலே புறப்பட்டு காவிரியில் போய் கலக்கிறாள். அதே போல நொய்யலாறு திருப்பூருக்குள்ளே ஓடி போகும் நொய்யலாறு வெள்ளியங்கிரியில் புறப்பட்டு காவேரியில் போய் கலக்கிறாள். இதற்கு இடைப்பட்டுத்தான் கரூர் ஊரே உள்ளது. நாம் அங்கிருந்து புறப்பட்டு இப்போது அமராவதி கரையில் இருக்கும் தாராபுரத்தை அடைந்துள்ளோம். மத்வ மதம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. விஷ்ணு, ஸ்ரீ மகாவிஷ்ணு, வாசுதேவனே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட பெரியோர்கள் கூறுகிறார்கள். மத்வ மதத்தின்படி ஹரிஹி பரதரஹ, ஹரி முழு முதற் கடவுள். சத்தியம் ஜெகத்து தத்துவதோ பேதஹா ஜீவகணாஹ. சத்தியம் ஜெகத்து, இந்த ஜெகத்து உண்மை, பொய்யானது அல்ல. உண்மையான இந்த ஜெகத்தில் பேதத்தாலே, கர்மத்தால் ஏற்பட்ட வேறுபாட்டால் ஜீவர்கள் உயர்ந்த பிறவியும் தாழ்ந்த பிறவியும் அடைகிறார்கள். ஹரேர் அனுச்சராக, அவர்களெல்லாம் ஹரிக்கு வாசுதேவனுக்கு தொண்டு புரிபவர்கள். நீச்சோச்ச பாவங்கதாக முத்திகி நைத சுகானுபூதி அமல பக்திஷ்ட சாதனம். முக்தி என்பது தன் நிஜத்தன்மையான ஸ்வரூப ஆவிர்வாவம் ஏற்பட்டு பெருமானுக்கு வைகுந்தத்தில் தொண்டு புரிவது. அதற்கு பக்தி தான் சிறந்த சாதனம். இதுதான் மத்வத்தில் ரொம்ப ஆச்சரியமான சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தவர்களே பூஜிக்கக்கூடிய காடு ஹனுமந்தராய சுவாமி கோவில், அதை வந்து அடைந்துள்ளோம். இங்கே தீர்த்தம், ஆச்சரியமான தீர்த்தம் நரசிம்ம புஷ்கரணி. என்ன, பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மனாக சிவ சாதிக்கிறார், சீதாராமர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். எல்லாரை விட பிரசித்தி அடைந்தது ஆஞ்சநேய சுவாமி தான். முதல்ல புஷ்கரணியை தரிசித்துக் கொள்கிறோம், கோயிலுக்குள்ளே வருகிறோம். சீதையும் ராமனும் இடதுபுறத்தில் அத்தியுதமாக எழுந்தருளி உள்ளார்கள். இருவர் மட்டும்தான், அருகில் லக்ஷ்மணன் கிடையாது. ராமன் எழுந்தருளி உள்ளார், ஒரு புறத்தில் சீதை எழுந்தருளி இருக்கிறாள். இவர்களை வணங்கி கொண்டு கோயிலுக்குள்ளே செல்கிறோம். செல்வோம், மேலே ஹனுமந்தராயரை சேவிப்போம். ஆனா அதற்கு முன்பாக கைகேயும் தசரதனும் பேசிக் கொண்டார்களே, அது என்னாயிற்று என்று நாம் பார்க்க வேண்டும். சற்றே நோக்குவோம். நாம் இருந்தது 12வது சர்க்கத்தில், அயோத்தியா காண்டத்தில் 12வது சர்க்கத்தில் உள்ளோம். எதிபர்த்து பிரியங்காரியம் லோகஸ்ய பரதஸ்ய ருஷம்சே பாபசங்கல்பே க்ஷுத்ரே துஷ்கிருத காரிணி. தசரதன் எத்தனையோ வாதங்களை எடுத்துரைத்து கைகேயின் மனத்தை மாற்ற பார்க்கிறான். ஆனால் கைகேயி ஏற்றுக்கொள்வதாக இல்லை. பிடிவாதமாக தன்குணத்து வாதங்களை எடுத்து வைத்து பரதனுக்குத்தான் பட்டம் ராமன் காட்டு கேக வேண்டும் என்று சொல்ல ஒத்தருக்கொத்தர் வாக்குவாதம் நடக்கிறது. கீழே தெரிவித்திருந்தேன், மகாமண்டபத்தை பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் சரியா நடக்கிறதா என்று மத்தியானமெல்லாம் பார்த்திருந்தான். மாலை பொழுது நெருங்கித்து சரி என்ன நடக்கிறதுன்னு போய் பார்ப்போம், இந்த நல்ல சமாச்சாரத்தை கைகையினிடத்தில் சொல்லுவோம் என்று தயரதன் வந்தான். மாலையிலிருந்து வாக்குவாதம் தொடங்கித்து ஒத்தருக்கொத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இப்ப நாம பார்க்கறது, கின்னு துக்கம் அநீகம் வா மயிராமேன பஷ்யசி ந கதஞ்சி திருதே ராமாது பரதோ ராஜ்யம் ஆவசேது கதம் பக்ஷசி ராமஸ்ய வனங்கச்சேதி பாஷிதே. கைகையை யோசித்துப்பார், நான் இப்ப ராமனை கூப்பிட்டு உனக்கு நாடு கிடையாது காடுதான் உண்டு என்று எப்படி கூறுவேன், ஒருத்தனுக்கு உறுதி அளித்து விட்டேன், உனக்கு கொடுத்த வரத்தை மீறக்கூடாதுன்னு பிடிவாதம் பேசுகிறாயே, ராமனுக்கும் நாடுண்டுன்னு அறிவித்து விட்டேனே. ராமனும் தார்மிகன், அவன் ஏற்றுக்கொள்ளுவான், ஆனால் நான் கூறலாமா?
அடுத்தது கேட்கிறார், தாம் துமய சுகிருதாம் புத்திம் சுகிருத்தி சக நிச்சிதாம் கதம் திரக்ஷாம்யபாவிருத்தாம் பரையிரிவ ஹதாம் சமும் கிம்மாம் பக்ஷம் நானா சமாகதாக. மேலே யோசிப்பார், பல திசைகளிலிருந்தும் அரசர்கள் வந்தார்கள், அவர்கள் அனைவருக்கும் முன்னால் தான் நாடுண்டுன்னு அறிவித்தேன். அந்த அரசர்கள் எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பார்கள், இவனான மகன் உண்டு இல்லை என்று பேசிக்கொள்ளலாம். ஆனா வேற்று நாட்டு அரசர்கள் முன்னிலையில் நாடுண்டுன்னு அறிவித்தேன், இப்ப எப்படி அந்த வார்த்தையை திரும்ப எடுத்துக்கொள்வேன். இன்னுங்கள், பாலஹா பதாய மைக்ஷ்வா கஷ்டிரம் ராஜ்யம் அகாரயது. இது என்ன, இவ்வளவு ஆண்டுகள் ஆண்ட தசரதனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே, சட்டென்று நேர்த்து உண்டு என்கிறான், இன்று இல்லை என்கிறான், காரணம் கேட்டால் மனைவி கேட்டாள் என்கிறான். இது அரசனுக்கு அடையாளமாக இல்லை என்று மத்த ராஜாக்கள் இகழ்வார்கள். எதி சத்தியம் பிரவீம்யேதது தத் அசத்தியம் பவிஷ்யதி. உன்னுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்பட்டதை நான் சத்தியமாக்கணும்னா மற்றொரு வார்த்தை சத்தியமா போறது. நாடுண்டு ராமனுக்கு சொன்னேனே அது அசத்தியமாக போகும், இதை சத்தியமாக்க பார்த்தால் அது அசத்தியமாகி போகும், கடைசியில் எப்படின்னு அசத்தியவாதி ஆப்போறேன். இப்ப தசரதன் ஒரு அஸ்திரம் பிரயோகம் பண்ணி பாக்குறார், உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கேன், ராமனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கேன், ரெண்டும் முரண்பட்ட வார்த்தைகள். உன் ஆசை நிறைவேறினால் அவன் ஆசை நிறைவேறாது, அவன் ஆசை நிறைவேறினால் உன் ஆசை நிறைவேறாது. அப்ப எப்படியும் அசத்தியம் பேசினோன்னு ஆப்போறேன், பொய் பேசினோனா ஏதோ ஒரு விதத்துல அதைத்தான் போறேன். அதுக்கு நான் பிடிச்ச அளவுக்கே நான் பொய் பேசினா ஆகிட்டு போறேனே, பொய்யும் பேசக்கூடாதுன்னு ராமரிடத்திலையும் கெட்ட பேர் வாங்கிட்டு நானும் வருத்தப்படுவதை காட்டிலும் உனக்கு கிடையாதுன்னு சொல்றேன். அப்ப பொய் பேசினதாவே, ஆனா ராமனுக்கு உண்மை பேசினது ஆயிடுவேன், எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அப்படியே பண்ணிவிட்டு போகிறேனே. கிம்மாம் பக்ஷதி கௌசல்யா ராகவே வனமாஸ்திதே. இன்னொன்னு யோசிச்சு பாத்தியா, இப்ப ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாலும் கௌசல்யக்கு என்ன பதில் பேசுவேன், உனக்கு ஒரே மகன், ஆனால் அவன் கூட இருக்க போகிறான். சுமித்திரைக்காவது ரெண்டு மகன்கள், ஒருத்தன் புறப்பட்டு போனாலும் ஒருத்தன் மிச்சம் இருப்பான். ஆனா கௌசல்யா நிலைமை யோசிப்பார், ஒரே மகன் அவனையும் பிரிந்து வாழ வேண்டுமே, உங்க ரெண்டு பேருக்குமே சௌரியம், ஏன்னா சுமித்திரைக்காவது ஒரு மகன் மிச்சம் இருப்பான், உன்னுடைய மகன் ஒருத்தன், ஆனா அவன் காட்டு போறது இல்லை, அவன் நாட்டில் இருக்க போகிறான். நீங்கள் இரண்டு பேரும் சுகமாக இருக்கும்போது கௌசல்யா பெத்த ஒரு மகனையுமா காட்டுக்கு கொடுப்பாள், அப்ப அவள் உள்ளம் எவ்வளவு துடிக்கும் பாத்தியா. அந்த கௌசல்யா எனக்கு எவ்வளவு நல்லது இத்தனை நாளும் பண்ணிருக்கா. யதா யதாச்ச கௌசல்யா தாசீவச்ச சகீவச்ச பார்யாவத் பகினீவச்ச மாதிருவச்ச உபதிஷ்டதி சததம் பிரியதாமாமே பிரியபுத்ரா பிரியம்பதா. எனக்கு சகோதரியா நடந்துருக்காள், மனைவியாக நடந்திருக்கா, மதியூக மந்திரியாக நடந்திருக்கிறாள், தாயை போல் நடந்திருக்கிறாள், அந்த ஒரு கௌசல்ல எனக்கு அனைத்துமாக இருந்திருக்கிறாள், அவளுக்கு என்ன பதில் கூறுவேன். சரி போனா பொரு, கிருபணம்பத வைதேகி சோஷதி துவயம் அப்பிரியம் வைதேகி பதமே பிராணான் சோச்சந்தி க்ஷபயிஷதி. வந்த மருமகளுக்கு என்ன பதில் கூறுவேன், இதற்காகவா ராமனை கல்யாணம் பண்ணி வைத்தீர், இதற்கு இப்பேற்பட்ட ஜனகர் ஒரு கோட்டி தசரதன் மத்தரு கோட்டி, நீங்கள் இருவரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணினீர்கள், நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். தாராஹா பிதிருக்கு தாயுதி தாய் தந்தையர் மாமனார் மாமியார் பார்த்த கல்யாணம், அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என்ன அந்த சீதை மறுக்கல்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன், இப்போ அவளுக்கு நாடு இல்லைன்னு கூறுவேனா, வந்த நாட்டு பெண்ணுக்கு காடு உண்டுன்னு சொல்லுவேனா, அவ நாட்டை ஆள வந்தாளா காட்டுக்கு செல்ல வந்தாளா. புரிந்துகொள், எல்லாத்த விட வேதாந்த ஞானம் இருக்கிறவள் சுமித்திரை, இவர்களாவது வேதாந்த ஞானம் குறைவு, அன்பு பாசம் அதிகம். ஆனா சுமித்திரை இருக்கிறாளே, சாஸ்திரத்தில் இருக்கிற நுணுக்கம் எல்லாம் தெரிந்தவள், அவள் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அரசே நீ செய்தது தர்மமானு கேட்க மாட்டாளா. சுமித்ரா பிரேட்சவை பீதா கதம் மே விஸ்வசஷதி கிருபணம்பத வைதேகி சோஷதி துவயம் அப்பிரியம். ஆகவே எதன் வழி பார்த்தாலும் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. விகரிஷந்தி ரத்யாசு சுராபம் பிராமணம் யதா. இதை மட்டும் நான் ஒத்துண்டு உனக்கு வரக்க கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உலகம் எப்படி தெரியுமா என்ன இகழும். அந்தணன் ஒருவன் பிராமணன் ஒருவன் கள்ளு குடித்து விட்டு தெருவோரத்தில் கிடந்தால் எவ்வளவு தூரம் இகழப்படுவானோ அந்த அளவுக்கு நான் இகழப்படுவேன். வேண்டாம், கைகையை உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள், ராமனுக்கு நாடுண்டு சொல் என்று தன்புறத்து வாதங்களை மேலும் தசரதன் எடுத்து வைக்கிறார். கைகை என்ன பதில் கூறுகிறாள்ங்கிறதை காத்திருந்து கேட்போம். ஹனுமந்தராயனை தரிசிப்போம், எதிர்பார்த்திருங்கள். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள் மூலமாக